வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் பெரிய கோவில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனுறை ஸ்ரீ பெருவுடையார் கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். அதன்படி இந்த ஆண்டு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 1000 கிலோ சாதம் மற்றும் 1000 கிலோ காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு பெருவுடையாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அன்னாபிஷேகம் முடிந்ததும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். கோவில் 10 பகுதியில் உள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவிலில் மூலவர் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சுயம்பரத பஸ்வினி தாயார் ஸ்ரீ கிராதமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பார்வதீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் அலங்காரத்தில் சஹசிரநாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் நடப்பாண்டு 4500 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்படுகிறது. மழைக்கு தாங்கும் ரகங்களை விவசாயிகள் பயிரிடுகின்றனர். கார்க்கமொழி, நிரவி, திருப்பட்டினம் பகுதியில் கொட்டும் மழையிலும் நடவு பணி நடந்தது. களைப்பை போக்க நாட்டுப்புற பாடல் பாடியும் ஆட்டமாடியும் பெண்கள் நாற்று நட்டனர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மோகன். இவர் புதுச்சேரியில் வெள்ளியனூர் சாரங்கபாணி ஆற்றுக்கு செல்லும் வழியில் கொடோன் எடுத்து ரப்பர் கம்பெனி வைத்துள்ளார். வீணான ரப்பர்களை வாங்கி அதனை அரைத்து ரா மெட்டீரியலாக மாற்றி சென்னை, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். இங்கு 5 ஊழியர்கள் வேலை செய்கின்றனர். இன்று காலை 7:30 மணியளவில் கம்பெனியில் மின்கசிவு ஏற்பட்டு வெளியே கொட்டப்பட்டிருந்த வீணான பொருட்கள் மீது தீப்பொறிப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. வெள்ளியனூர் தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தால் ₹10 லட்சத்திற்கும் மேல் பொருட்கள் எரிந்து நாசமானது. பெர்மிஷனே இல்லாமல் ஒரு கம்பெனி ஆட்ட கம்பெனி ஒன்று வச்சிக்கினு பிளாஸ்டிக்கு ஸ்கிராப்லாம் கொண்டாந்து போட்டு எரிச்சிக்கினு அதில் வந்து நைட்டில் வந்து மூட்டை கட்டி லாரியில் எடுத்துன்னு போயின்னுக்குறாங்க. அது இப்போ 7 மணிலேருந்து ஃபயர் ஆகிது. பக்கத்தில் இபி போஸ்ட், பெரிய போஸ்ட், இபி போஸ்ட் இருக்குது. தண்ணியே குடி தண்ணியே நம்ம ஊருக்கு இங்கேருந்து தான் போய் ஆகணும். 7 மணிலேருந்து எரிஞ்சிக்கின்னு இருக்குது. தீயணைப்புத்துறையும் அவங்களுடைய விரைந்து அவங்க வந்து ஒரு எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. இது வந்து காலையில் 7 மணிலேருந்து இங்கே எரிஞ்சிங்குது. நாங்கள் வந்து வெளியில் இப்போ வழி போக்கம் பார்த்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இங்கே எரிஞ்சுனுக்குது. பக்கத்தில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமாக இருக்குது. அதன் கீழே வந்து சுற்றி இட வசதி இல்லாமல் நிறையா இடத்த வந்து இங்கேயே திணிச்சு வச்சுருக்குறாங்க. சுற்றி காம்பவுண்ட் இட வசதி இல்லாமல் நிறையா புடவை அது அதிகமாக தீயை வந்து பறித்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து 4 வண்டி வந்து அணைச்சிங்குது. சுற்றி வந்து இங்கே காலேஜுக்கு போகிற இடம் இருக்குது. சுற்றி விவசாய நிலம் இருக்குது. பக்கத்தில் வந்து கேஸ் சிலிண்டர் குடோன் இருக்குது. பக்கத்துலேயும் அட்டை கம்பெனி இருக்குது. பக்கத்தில் எல்லாம் சுற்றியும் அட்டை கம்பெனி நெருக்கடியாக இருக்குது. நெருக்கடி வந்து இட வசதி இல்லாமல் சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து தீப்பற்றக்கூடிய வசதி அதிகமாக இருக்குதுங்க. அதெல்லாம் உடனே தடுத்து நிறுத்தும் படி நான் கேட்டுக்கிறோம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே கோதிப்பெண் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் குடிசை மாற்று வாரியத்தில் தற்காலிக ஊழியராக உள்ளார். பிளாஸ்டிக்கை ஒழிப்பது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஊட்டியிலிருந்து லடாக் வரை சுமார் 12,800 கிலோமீட்டர் சைக்கிள் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டார். பயணத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, ராஜஸ்தான், டெல்லி, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கடந்த நவம்பர் 3ஆம் தேதி ஊட்டி திரும்பினார். அவரை அவரது நண்பர்கள் வரவேற்றனர். முரசொலி படிக்கக்கூடிய பத்திரிகை இல்லை என கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சென்னையில் இருந்து டெல்லிக்கு செல்ல அவர் விமான நிலையம் வந்தார். அங்கு நிருபர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் தமிழில் MBBS படிக்க தேவையான புத்தகங்கள் அச்சடிக்க குழு அமைக்கப்படும் என்றார். எப்பவுமே அன்னைக்கே சொல்லிட்டேன், இடிவெளியே ஒன்னு செய்ய முடியாத போது முரசொலி என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டேன். நான் ரெகுலரா முரசொலி படிக்கிறது இல்ல, அது படிக்கிற கூடிய பத்திரிகையும் இல்லைன்றது எனது கருத்து. மருத்துவ கல்வியை வந்து தமிழ்ல கொண்டு வரணும். ஆமா, இருக்கலாம். அதுக்கு ஏற்கனவே நான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அது நிச்சயமாக அதுக்கான புத்தகங்கள் எல்லாம் அச்சிடுறதுக்கான ஒரு குழு அமைக்க போகிறோம்.
அது மிக விரைவில் அதுக்கான சில முக்கியமான தமிழ் அறிஞர்கள்ட்ட பேசியிருக்கிறேன். மருத்துவம் சார்ந்து தமிழ் அறிஞர்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அவங்க ஏற்கனவே இதில் கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த எப்படி அந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழில் போடுறதுன்றது, அதனால் அந்த பணி நிறைவடைந்த உடனே நான் வந்து நிச்சயமாக ஒரு மருத்துவ கல்வியை வந்து புத்தகங்கள் மருத்துவ கல்விக்கு கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு நடைபெறும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 1000 ஆண்டுகள் பழமையான குமரக்கோவில் உள்ளது. குமரனே கோயில் கட்ட ஆணையிட்டு இங்கு தங்கியதால் இக்கோவில் குமரக்கோவில் என புராணம் கூறுகிறது. இக்கோவிலில் 36 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடந்தது. யாக பூஜைக்கு பின் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி சுவாமிகள், சுவிட்சர்லாந்து விஷ்ணு, துர்கை கோவில் பீடாதிபதி சரவணபவ சுவாமிகள் முன்னிலையில் புனித நீர் கோவில் கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள லிங்காபுரம் காந்தவயல் கிராமங்களுக்கு இடையிலான 20 அடி உயர்மட்ட பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் தற்பொழுது இணைப்பு சாலையும் மூழ்கியது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்காக வெளியூர் செல்வோர் என பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். இதன் காரணமாக மக்களின் சிரமத்தை போக்கு சிறுமுகை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் படகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே ஆழியாறு பகுதியில் இருந்து இன்று லாரி மூலம் இயந்திர படகு லிங்காபுரம் கொண்டுவரப்பட்டு பவானி ஆற்றில் வைக்கப்பட்டுள்ளது. லிங்காபுரம் காந்தவயல் இடையே படகு போக்குவரத்து இயக்கப்படும் என சிறுமுகை பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த ஏனாமில் சட்டசபை தேர்தலின் போது முதல்வர் ரங்கசாமியை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக். தற்போது பாஜக ஆதரவு எம்எல்ஏவாக உள்ளார். இன்று காலை சட்டசபைக்கு வந்த அவர் சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். முதல்வரை எதிர்த்து வெற்றி பெற்றதால் தனது தொகுதி புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். சபாநாயகர் சமாதானம் செய்ய முயன்றும் ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தார். குன்றத்தூர் நகராட்சி பகுதியில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்கக்கோரி பஸ் ஸ்டாண்டில் திடீர் டான்ஸ் நடந்தது. என் குப்பை என் பொறுப்பு என்ற தலைப்பில் உருவான பாடலுக்கு பள்ளி மாணவர்கள் நடனம் ஆடியதால் பயணிகள் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். குன்றத்தூர் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் இந்த சஸ்பென்ஸ் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பணியாளர்கள் இனி விசிலடிக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக என் குப்பை என் பொறுப்பு என்ற பாடல் ஒலிக்கும். மாவட்டம் ஓரிகை கிராமத்தில் ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி உள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 300 மாணவர்கள் படிக்கின்றனர். ஆனால் ஒரு வகுப்பறையில் 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒன்றாக படிக்கின்றனர். கழிப்பறை பிரச்சினைகளும் உள்ளன. பள்ளி வளாகத்தில் நிறைய இடம் இருந்தாலும் கட்டிட வசதி இல்லாமல் இருப்பதால் இந்த அவலநிலை தொடர்கிறது. உடனடியாக புதிய வகுப்பறைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த கீழ் புவனகிரியில்
பொதுத்தெருவில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதனை முன்னிட்டு 4ஆம் தேதி முதல் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடந்தன. இன்று காலை கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் சாலையில் ஆனங்கூர் கிராமம் உள்ளது. இங்கு ஈரோடு வழியாக சேலம் செல்லும் ரயில் பாதை உள்ளது. இந்த பாதை தற்போது பலவீனம் அடைந்துள்ளது. அதனை சீரமைக்கும் பணியை வரும் 13ஆம் தேதி வரை ரயில்வே நிர்வாகம் செய்யவுள்ளது. எனவே திருச்செங்கோட்டில் இருந்து குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், சேலம் செல்லும் பஸ்கள் மற்றும் வாகனங்கள் சங்ககிரி வழியாக சுமார் 15 கிலோமீட்டர் சுற்று செல்கின்றன. இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், ஒரு மாத காலம் நடக்க வேண்டிய பணியை இரவு பகலாக செய்து 7 நாட்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகில் பெஸ்ட் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் மும்தாஜ். கணவர் இறந்துவிட வீட்டின் ஒரு பகுதியில் வரும் வாடகையை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் மகள் அனிஸ் ஆரிஃபா, அவரது கணவர் உமர் ஷரீப் ஆகியோர் மும்தாஜை பார்த்துக் கொள்வதாக அவரது வீட்டில் குடியேறியுள்ளனர். பின்னர் மும்தாஜை வீட்டிலிருந்து அவரது மகளும் மருமகனும் வெளியேற்றியுள்ளனர். இதனால் தான் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிப்பதாகவும், வீட்டை தன்னிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கக் கோரியும், இல்லையெனில் தன்னை கருணை கொலை செய்துவிடுமாறும் மும்தாஜ் திருப்பூர் கலெக்டரிடம் மனு அளித்துள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. இது சமூக நீதி போராட்டத்துக்கு பின்னடைவு என்று முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான குரல் நாடெங்கும் ஓங்கி ஒழித்திட ஒத்த கருத்துடைய அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும். முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் என ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அன்னாபிஷேகம் நடந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி பசுபதீஸ்வரர் கோவிலிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது.